எல்லாருக்கும் காலை வணக்கம். நானும் வெற்றியும் ஒரே பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம். எங்கள் ரெண்டு பேருக்கும் வாத்தியார் எங்கள் டைரக்டர் வசந்த் சார். எங்கள் வாத்தியார் இன்னைக்கு மூணு தேசிய விருதை வாங்கிட்டு பந்தாவாக உட்காந்துருக்கார். சிவரஞ்சனிக்கும் இன்னும் சில பெண்களுக்கும் தேசிய அங்கீகாரம் பெற்றுத்தந்து இங்கே விட்டிருக்கும் என் ஆசானுக்கு ஒரு சிறு மரியாதை செய்கிறேன். நாங்கள்லாம் சினிமாவுக்கு வந்த டைமில் நான்லாம் வெற்றி சண்முகம் நண்பர்களோட நான் கொஞ்சம் சீனியர். சினிமாவுக்கு வந்த புதுசில் வந்து எல்லாரும் அந்த நேரத்தில் கேளடி கண்மணி பார்த்துருக்குப்போம். அது பார்க்க மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த படம் பார்த்த எல்லா உதவி இயக்குநர்களும் அதை உதவி இயக்குநராக ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்த அத்தனை பேருமே வசந்த் சார்ட்டு சேரணும்னு ஆசைப்படுவாங்க. அது எங்களுக்கு தான் வாய்ச்சது, எல்லாருக்கும் வாய்க்கல. அது நாங்கள் இதே ஒன்று பண்ணி அவரை மைக்கி அவர்கிட்ட சேர்ந்துட்டோம். ஸோ அப்படி ஒரு படம் கொடுத்த எங்கள் இயக்குநர்கிட்ட நான் ஒர்க் பண்ணது. வெளியே வந்ததுக்கப்புறம் வெற்றி ஒர்க் பண்ணார். வெற்றியவும் இந்த படத்தை பற்றி இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே. முதல்ல வந்து நடிகர் சூர்யா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் இயக்குநரால் அறிமுகம் செய்யப்பட்டு நேருக்கு நேர் படத்தில் வந்து அறிமுகமான சூர்யாவுக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் டே. இன்றைக்கி வந்து சிறந்த நடிகருக்கான முதல் தேசிய விருதை வாங்கியிருக்காரு. அதுக்காகவும் அவரோட பிறந்தநாளுக்காகவும் அவரை நான் வாழ்த்துக்கிறேன். இந்த யூனிட்டே வாழ்த்துது அவரை. வெற்றியை பற்றி சொல்லணுன்னா பெரும் போராளி. நான் கொஞ்ச நாளாக அவரை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கேன். நாங்கள் பெரும்பாலும் வாரத்துக்கு ஒரு நாளோ பத்து நாளைக்கு ஒரு நாளைக்கு பேசிடுவோம். நான் பேசுனா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது சார், நீங்கள் பேசுனா அடிக்கடி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லுவார். நான் பேசி அந்த எனர்ஜியை விட இந்த படத்தோட வெற்றி உங்களுக்கு கொடுக்கப்படும் எனர்ஜி பெரிய எனர்ஜியாக இருக்கும். வெற்றி அவரோட முதல் படம் தொடங்கி சில காரணங்களினால் அது ட்ராப் ஆயிடுச்சு. அந்த படத்தோட பூஜை அன்னைக்கு வெற்றியோட அப்பா வந்து வசந்த் சார் காலில் விழுந்தார். விழுந்துட்டு என் புள்ள புழைச்சிக்கிடுவானா ஐயா அப்படின்னு கேட்டார். ஒரு பாமர மொழியில் கண்டிப்பாக புழைச்சிக்கிடுவாங்க, பெரிய தரமசாரிங்க, பெரிய அறிவாளிங்க, நல்ல பண்பாளன் அப்படின்னு அவர் அப்பாவுக்கு டைரக்டர் வசந்த் சார் வந்து ஆறுதல் சொன்னார். இன்றைக்கி அந்த அப்பா மேலே வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. வெற்றியோட மனசு மாதிரியே அவர் மனசும் ஒரு வெள்ளந்தியான ஒரு பால் மனசு. வெற்றியோட உடம்புல அவர் பல்லு மட்டும்தான் வெள்ளையாக இருக்கும், மற்ற எல்லாம் கருப்பு. அதுக்கப்புறம் அவரோட மனசு வெள்ளை மனசு. இந்த படத்தில் நாங்கள் எல்லாம் நடிச்சிருக்கோம். நான் வந்து ஜெய்யோட அப்பாவாக நடிச்சிருக்கேன். நான் எனக்கு ஜெய்யோட இது வந்து நாலாவது படம்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான தம்பி எனக்கு ஜெய். அதுலியா கூட ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கேன் சண்முகம் படத்தில், டீசலில். ஆமாம், வெற்றி உங்கள் போராட்டம் எனக்கு தெரியும். உங்களுக்கு பின்னாடி நின்று 24 hours உங்களுக்காக உழைச்ச பெரும் உழைப்பாளி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் தினேஷ். அதாவது வெற்றி ஜெயிக்கணுங்கிற ஆசை வெற்றிக்கு இருக்கிறத விட, எனக்கெல்லாம் இருக்கிறத விட, நண்பர்களுக்கெல்லாம் இருக்கிறத விட தினேஷுக்கு 21 வெற்றியை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்காக துணை நின்று இன்னைக்கு அவர் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணி இந்த படத்தில் வந்து அது மட்டும் பண்ணல, அவர் இந்த படத்தில் எல்லாமும் இருந்திருக்காரு. வெற்றிக்கு தினேஷ் வந்து அவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கும் வெற்றிக்கும். ஸோ அதுக்காக ரொம்ப உங்களுக்கு பெருசாக நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தினேஷ். என்னோடய புலிவால் படமும் அவர் தான் கேமராமேன் பண்ணார். ஸோ கடும் உழைப்புக்கு பின்னாடி இந்த படம் வெளியீட்டுக்கு தயாராக இருக்குது. இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண அமெரிக்காவில் இருந்துக்கிட்டு இங்கே வந்து படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கும், இந்த படத்தை தமிழ்நாடு முழுக்க வாங்கி விநியோகம் பண்ண போகிற MSM மூவி மேக்கர்ஸ் சந்தி அவங்களுக்கும், இந்த படத்தை நம்பி வாங்க போகிற அவங்களுக்கும், கடுமையான உழைப்பை போட்டிருக்கிற வெற்றிக்கும், இந்த படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் எல்லாருக்கும் என்ன நான் சார்பாகவும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாபெரும் வெற்றிக்காக காத்திருக்கிறோம். வெற்றி 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 ஆல்வேஸ் வெற்றி. வாழ்க. பாய். தேங்க்யூ.